திமுக குடும்ப கட்சிதான் என்றும் ஆனால் உழைப்பிற்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுமே தவிர வாரிசு அரசியலுக்கு அல்ல என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நிகழ்வில் செய்தியாளர்களின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். மேலும் திமுக கூட்டணி வெற்றிக்கு ஆளுநரும் பிரதமருமே போதுமானவர்கள் என்றும் அவர் கூறினார். உங்களுக்கு திமுகவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு போறாரு. ரெண்டு கேள்வி கேட்கிறோம் சார். அது எங்க பொருளாளர் பால் அவர்கள் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு யாருக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு. அதனால அதிகம் நான் வளர்க்க விரும்பல. ஆக தோல்வியை வந்த காரணத்தினால அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. வரட்டும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இப்போ தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் வந்தப்போ சோதனை ஏற்பட்டப்போ வந்திருந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக வளர்ந்து வருதுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டே வராங்க. அது தொடர்பாக உண்மையாது. நீங்களே உண்மையான்னு கேட்குறீங்க. அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? கொண்டு இருக்கிறோம். நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அவரே போதும் திமுகவுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இப்போ பிரதமரே போதும் எங்களுக்கு நல்ல பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் ரெண்டு பேருமே சேர்ந்தே மீண்டும் திமுக பெரிய வெற்றியை தேடி தருவதற்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை சார். தொடர்ந்து பிஜேபி பிரதமர் அவங்க வந்து பேசும்போது வாரிசு அரசியல் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அந்த பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? வாரிசு அரசியல் தலை தூக்கி இருக்கு. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நாங்கள் ஒழிக்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் சொல்றாரு. நாங்கள் பல முறை சொல்லியாச்சு, இது குடும்ப கட்சி, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு குடும்ப பாச உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதனால் வாரிசின் அடிப்படையில் பதவிகளும் கொடுக்கறதில்ல, உழைப்பின் அடிப்படையில் தான் பொறுப்புகளும் பல பணிகளும் கொடுக்கப்படுவதை தவிர வாரிசின் அடிப்படையில் கொடுக்கறதில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.